பிதாவாகிய தேவனுக்கும் நபதாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக இந்த தொழுகையின் முதல் ஜபத்தை தேவன சமூகத்துக்கு ஒரு பலி போலீரடுக்கத்தக்கதாக நம்ம திலிருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன் நம் ஜபம் செய்வோம் பரமண்டலங்களிலே வாசமாயிருக்கிற எங்கள் பரம தகப்பனே நன்றியோடு ஸ்ருதிக்கிறோம் ஸ்ரோத்தரிக்கிறோம் முடக்குமாரினம் எங்கள் ஆண்டோருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உலகமெங்கும் இருக்கிற முடைய பிள்ளைகள் முடக்குமாரின் இரத்தத்தால் மீண்டெடுக்கப்பட்ட முடைய பிள்ளைகள் ஒன்றாக இந்த நாளிலே கூடி ஆவியுடன் உண்மையுடன் உன் பாதம் பணிந்து தொழுது கொள்ளும்படி இந்த அருமையான நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக தகப்பனே மக்கள் ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த நாளிலும் கூட எங்கள் ஆண்டவர் இயேசு சொன்ன வண்ணமாக மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல முடிவு வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பானு சொன்னீரே அந்த வார்த்தைகளை இந்த நாளில் எங்களுக்கு தாரும் கேட்கிற உள்ளங்களை ஆசிரியை தாரும் இந்த நாள் முழுவதும் நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஆசிரியை தாரும் எங்களை தாழ்த்துமை வீழ்த்துகிறோம் பாதம் பணிந்து தொழுதுகிறோம் இந்த ஜபத்தை எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு நாமத்தில் மிகத் தாழ்மையுடன் நேரடிக்கிறேன் எங்கள் ஜீவனில் பிரியமுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பேரன்பும் பாசமும் கொண்ட சகோதர சகோதரிகளே அற்புதமான இந்த தொழுகையில் தேவனுடைய சுத்தம் செய்யும்படி உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள் இயேசுநாதர் திரளான ஜனங்கள் தன்னிடத்தில் வருவதைக் கண்டு அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் யுவான் எழுதிய திருவார்த்தை ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்றார் என் அன்பு சகோதரர்களே இயேசு கிறிஸ்தனுடைய கரங்கள் சிலுவையில் இரண்டு பக்கமும் ஆணிகளால் கடாவப்பட்ட போது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று உலகத்தின் எல்லா திசைகளில் உள்ள எல்லா மக்களையும் அவர் அழைக்கிறார் என்பதை அது காட்டுகிறது அவருடைய கரங்கள் எல்லாரையும் அழைக்கிறதாக இருக்கிறது எல்லாருக்காகவுமே அவர் சிறுவையில் மனுஷனுடைய பாவங்களை மீட்கும் பொருளாக மாறினார் பிதாவானவர் என்னிடத்தில் அனுப்புகிற யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொல்கிறார் அப்படியானால் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் மத்தியில் அழைக்கப்பட்ட மக்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நிச்சயமாக இயேசு ஒன்றை வருவார்கள் இயேசு ஒன்றை வருகிறவர்கள் பிதாவினால் அனுப்பப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் த ஃபாதர் ஆஸ் செந்தம் ஸோ கிரைசேஸ் ஐ வில் நாட் தம் அவே என் பிதாவினால் அனுப்பப்பட்டவர்களை நான் துருத்த மாட்டேன் திருப்பி அனுப்ப மாட்டேன் என்று சொல்கிறார் ரோமர் கெழுதி நிறுவம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் பாருங்கள் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி கவனிங்கள் அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படியானால் தேவனுடைய திட்டத்தின்படி அழைக்கப்பட்ட மக்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அவளுடைய வாழ்க்கை சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் எபேசியர் முதலாவது அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஆசீர்வதிக்கப்படும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம் ஆகவே இயேசு சொன்னார் என்னிடத்தில் வருகிறவைகளை நான் திரும்ப தள்ள மாட்டேன் அவர்களை திருப்பி அனுப்பிவிட மாட்டேன் அன்பு சகோதரர்களே எத்தனையோ ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைகளுக்கு நீங்கள் போயிருக்கலாம் எத்தனையோ முறை ஆஸ்பத்திரியிலிருந்து செத்த மனிதர்களை இந்த பிரேத கடகங்களிலிருந்து ஏற்றி செல்வதையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் உயிரோடு இருக்கிற மனிதர்களை ஆஸ்பத்திரிகள் நிராகரிக்கிறது வேண்டாம் அழைத்து கொண்டு போய்விடுங்கள் என்று சொல்கிறார்கள் அந்த மாதிரி மருத்துவமனைக்கு என்ன பேர்னு கேட்டால் கேன்சர் ஆஸ்பத்திரி அந்த நோயாளியினுடைய குடும்பத்தை கூப்பிட்டு டாக்டர் சொல்கிறார் இன்னும் அவர் ஒரு இரண்டு மாதம் தான் இருப்பார் அவருக்கு நல்ல விதமாக எல்லாம் கொடுங்கள் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களிடத்துல ரகசியமாக பேசி அந்த மனிதனை அனுப்பிவிடுவதை நம்ம பார்க்குறோம் அந்த மனிதன் நடந்து தான் போகிறார் ஆனால் ரெண்டு மாதத்தில் இறந்து விடுவார் என்று தீர்மானிக்கிறார்கள் என் அன்பு சகோதரிகளே பெரிய மருத்துவமனைகள் உயிரோடு இருக்கிற மனிதனை நடந்து செல்கிற மனிதனை திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள் அந்த நோய் அந்த மாதிரியானது என் அன்பு சகோதரர்களே வாழ்க்கையும் கூட அப்படிதான் நன்றாக நடக்கிறோம் நன்றாக பேசுகிறோம் நன்றாக வாழ்கிறோம் ஆனால் முடிவு நம்முடைய கரத்தில் இல்லை இயேசு ஒரு தெளிவான பதிலை சொன்னார் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தழுவதில்லை எவ்வளோ ஆறுதலான ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழல் நீங்கள் இருந்தாலும் எந்த ஒரு கடனில் இருந்தாலும் எந்த வியாதியில் சிக்குண்டிருந்தாலும் எந்த பயத்தில் அடிமைப்பட்டிருந்தாலும் இயேசு உங்களுக்கு பரிகாரியாக இருக்கிறார் கேன்சர் ஆஸ்பத்திரியிலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு மனிதனுக்கு விமோச்சனம் இல்லை வழி இல்லை மருத்துவம் இல்லை கைவிடப்பட்ட அந்த மனிதனை பார்த்து இயேசு உன்னை அழைக்கிறார் இயேசுனை காப்பாற்றுவார் இயேசுனை ரட்சிப்பார் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தழுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லும்போது அவருடைய கண்கள் விரிகிறது அவர்கள் ஆச்சரியத்தினால் பார்க்கிறார்கள் இந்த இயேசு ஒன்றை திரும்ப வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என் அன்பு சகோதரர்களே ஒரு சமயத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு காணானிய பெண் ஒரு ஸ்திரீயானவள் இயேசுவை கண்டு அவளுடைய பாதத்தில் விழுந்தாள் அவள் ஒரு யூத பெண் அல்ல இயேசு கிறிஸ்து யூதர்கள் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார் அவள் ஒரு கிரேக்க மொழி பேசக்கூடிய காணானிய ஸ்திரீ இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஒரு முக்கியமான செய்தியை சொன்னாள் அந்த செய்தி அவளை பற்றியதல்ல அவளுடைய மகளை பற்றியது அவளுடைய மகள் அவள் கையோடு கூட்டி கொண்டு வரவில்லை அவள் வீட்டிலே இருக்கிறாள் அவளை ஒரு பிசாசு பிடித்திருக்கிறது அவளை அழுத்துகிறது அவளை கொல்ல முயற்சிக்கிறது அவளை காப்பாற்றும்படியாக இயேசு நேரத்தில் வந்து கேட்கிறாள் இந்த பகுதி மார்க் எழுதிய திருவார்த்தை ஏழாவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்திலே விழுந்தாள் என் அன்பு சகோதரில் இந்த காலையில் இந்த நற்செய்தி கேட்கிற மக்கள் கடவுளின் பாதத்தண்டை நீங்கள் விழுந்துவிட வேண்டும் அவருடைய பாதத்தண்டை சரணடைய வேண்டும் ஆவிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கிவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது துயரப்படுகிறவர்கள் பாக்கிவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என் அன்பு சௌதர்களே உங்கள் ஆவி முறிந்திருக்கலாம் உங்கள் துயரங்கள் தலைக்கு மேலே செல்லலாம் ஆறுதலற்ற ஒரு மனிதர்களாக நாம் இருக்கலாம் கேன்சர் ஆஸ்பத்திரியில் வெளியே போய் நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் என்று அனுப்பப்பட்ட ஒரு மனிதனைப் போல நீங்கள் இருக்கலாம் இன்னும் மூன்று மாதங்கள் அல்லது மூன்று வாரங்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு நபராக நீங்கள் இருக்கலாம் என் அன்பு சகோதரனே நீ ஆவிலே எளிமையுடையவனாக உன்னை தாழ்த்தும்போது இயேசுன் பாதத்தண்டை வந்து சேரும்போது உனக்காக ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது இயேசு சொன்னார் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை இந்த வாக்குறுதி உங்களுக்கான ஒரு வாக்குறுதி வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னார் மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இயேசுனிடத்தில் வருகிறவர்கள் திரும்பி போக வேண்டிய அவசியம் இல்லை அவர் அவர்களை சுகமாக்குகிறார் அவர்களுடைய பசியை ஆற்றுகிறார் அவர்களுக்கு நித்திய வாழ்வை தருகிறார் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார் இந்த இயேசு ஒன்றை வாருங்கள் யோவான் எழுதிய சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலேயே மோசையும் தீர்க்குதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் அவர் யோசேப்பின் குமாரனாகிய நாசிரே தூரானும் ஆகிய இயேசுவே என்றான் இயேசுவை நாம் எப்படி புரிந்து கொள்வது அவர் யாராக இருக்கிறார் அவர் மனிதனாக வந்தபோது மோசையினுடைய தீர்க்க தரிசனத்திலும் தீர்க்க தரிசனத்தின் ஆகம்பங்களிலும் பேசப்பட்டவர் நாசிரியத்தில் வாழ்கிறவராக இருக்கிறார் அவருடைய தந்தையின் பெயர் யோசேப் என்ற அளவில் சுருக்கமாக பிழிப்பு சொல்வதை நீங்கள் பார்க்கலாம் இயேசுனுடைய முகவரியாக இது பேசப்படுகிறது உண்மையிலே இயேசு கிறிஸ்தனுடைய முகவரி என்ன என்று பார்த்தால் அப்போஸ் நடவடிக்கைகள் பத்து முப்பத்தி எட்டு நசரேனாகி இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவரோடு கூட இருக்கிற அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவருமாய் சுற்றித் திரிந்தார் கிறிஸ்தனுடைய ஆவிக்குரிய முகவரே இங்கே பார்க்கிறோம் அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் பரிசுத்தாவினால் நிறைந்தவர் அபிஷேகத்துக்குரியவர் பிசாசின் வல்லமையினால் அகப்பட்டவர்களை சுகமாக்க கூடியவர் அவர் எங்கும் சுற்றித் திரிந்தார் இன்றைக்கும் அவருடைய வார்த்தை உங்களை சுற்றித் திரிகிறது என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று அவர் சொன்னார் அவரிடத்தில் நாம் திரும்பலாம் இரண்டு ஒரு நாளைக்கு முன்பாக பெற்ற தாயும் அந்த தாயினுடைய இரண்டு சகோதரிகள் மூன்று பேர் மூன்று பேரும் பெண்கள் பத்து வயது பையனை அவனுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது என்று அவர்கள் உறுதியாக நம்பி அந்த பிசாசை விரட்டுவதற்காக தாயும் இரண்டு சித்திமார்களும் அவன் நெஞ்சிலை மிதித்து அவன் மூச்சு போய் கீழே விழுந்து அவன் கதரும்போது அவன் நாக்கை அறுத்து இவ்விதமாக அவர்கள் அவனை கொலை செய்து விட்டார்கள் அந்த ஊரில் இருக்கிற மக்கள் அதை தடுக்க முயற்சித்தும் அதை தடுக்க முடியாமல் போயிற்று அந்த பையன் செத்தே போயிட்டான் அந்த பையன் மேலே அந்த தாய்க்கு அக்கறை இல்லையா சித்திமார்களுக்கு அந்த ரெண்டு பேருக்கும் அவர்களுக்கு பொறுப்பு இல்லையா ஆக மூன்று பேருமே தாய் உள்ளத்தோடு அந்த பிசாசை விரட்டுவதற்கு அவர்கள் முயற்சித்த போது அவன் நெஞ்சிலே அவனை மிதித்து அவன் நாவை அறுத்து அவன் கூச்சலிடாமல் இருப்பதற்காக அவர்கள் முயற்சி செய்து குற்றவாளிகளாக மாறினார்கள் ஆனால் இயேசு ஒன்றை வரும்போது அவர் உங்கள் நெஞ்சிலே மிதிப்பதில்லை உங்கள் நாவை அவர் அறுப்பதில்லை மாறாக உங்கள் மீது பிடித்திருக்கிற பொல்லாத ஆவியை விரட்டிவிட்டு உங்களை சுஸ்தப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் உங்களுடைய அடிமை உங்களை விடுதலை செய்யக்கூடியவராக இருக்கிறார் உங்கள் கொடிய துர்கனத்திலிருந்து உங்களை சுகமாக்கக்கூடியவராக இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார் மார்க் எழுதிய சுவிசேஷம் ஏழாம் அதிகாரத்தில் இருபத்தைந்தாவது வசந்தை மீண்டும் நாம் வாசிப்போம் அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்து அவர் பாதத்திலே விழுந்தாள் கடைசியாக அவருடைய பாதத்தண்டை வந்து விழுந்தாள் ஒரு கால் இன்றைக்கு மருத்துவமனையில் இந்த கேன்சர் மருத்துவமனை போன்ற இடத்துல நல்ல நடக்கக்கூடிய ஆளுங்களையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க டாக்டர்களுக்கு தான் தெரியும் இந்த ஆள் இன்னும் ரெண்டு வாரம் அல்லது ரெண்டு மாதத்து மேலே இருக்க மாட்டாருன்னு உயிரோடு இருக்கிற மனிதனையே அனுப்பிடுவாங்க அப்படி தான் நம்முடைய வீடுகளில் நம்ம பார்க்குறோம் கடைசி புகலிடம் ஏசு தான் அவருடைய பாதத்தண்டை நாம் சேர வேண்டும் மார்க் ஏழு இருபத்தி ஆறு அந்த ஸ்திரீ சிறேனிக்கிய தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரியாக இருந்தாள் அவள் தன் மகளை பிடித்திருக்கிற பிசாசை துரத்திவிட வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டாள் இந்த காலையில் உங்களுக்குன்னு சில வேண்டுதல் இருக்கும் சில விண்ணப்பங்கள் இருக்கும் ஒவ்வொரு வாரமும் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் வரும்போது ஒரு தேவையோடு கூட வருகிறோம் கஷ்டத்தோடு வருகிறோம் பெருமூச்சுகளோடு வருகிறோம் குறைவுகளோடு வருகிறோம் நெருக்கங்களோடு வருகிறோம் உன்னுடைய விண்ணப்பம் என்ன வாட் இஸ் யுவர் பெட்டிஷன் வாட் இஸ் யுவர் ரிக்வஸ்ட் இதை நாம் ஆண்டு விடத்தில் சொல்லலாம் என் அன்பு தாயே அன்பு மகனே அன்பு மகளே குடும்ப உறவுகள் உன்னை பாதித்ததா கணவன் உன்னை கைவிட்டு விட்டாரா அல்லது மனைவி உன்னை துரத்தி விட்டாளா அல்லது உனக்கு எதிராக நடக்கிறாளா ஆண்டுடைய சமூகத்துக்கு வாங்க உங்களுடைய தேவைகளை ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்கள் அவருடைய பாதத்தில் விழுந்து விடுங்கள் மெய்யாகவே ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் உங்கள் ஆவியில் நீங்கள் இறங்குங்கள் தாழ்த்துங்கள் உட உங்களுடைய ஆவியை தேவனுக்கு பிரியமாக அவளுடைய பாதத்தில் விழுந்து விடும்படி உங்களை தாழ்த்துங்கள் ஏதோ ஒரு கிரேக்கு ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக அவளுடைய கொடுமையான அந்த பிசாசின் உபத்திரவத்திலிருந்து அவளை சுஸ்தப்படுத்துவதற்காக இயேசுவின் பாதத்தண்டை வந்து விழுந்தாள் ஆனால் இயேசு கிறிஸ்து அவளுக்கு சொன்ன பதில் நமக்கும் ஆச்சரியமாக இருக்கும் பாருங்கள் முப்பத்தி ஏழாவது வசனம் ஏசு அவளை நோக்கி முந்தி பிள்ளைகள் திருத்தி அடையட்டும் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் இயேசு கிறிஸ்து அவருடைய பாதத்தில் விழுந்திருந்த அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார் அம்மா இதோ பிள்ளைகளுக்காக இந்த மேசையில் அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய பிள்ளைகள் சாப்பிட வேண்டும் இதை எடுத்து உனக்கு நான் கொடுக்க முடியாது என்று சொல்கிறார் இது ஒரு பேரபிள் அல்லது ஒரு உதாரணமாக ஓமையாக பேசப்பட்டிருக்கிறது ஜீஸ் வாஸ் டாக்கிங் அபவுட் ஏ டேபிள் அண்ட் பிரெட் பிரெட் ஃபார் இ சில்ட்ரன் ஆனால் அந்த அம்மா என்ன கேட்குறாங்க என் மகளுடைய உடலை பிடித்திருக்கிற அந்த பிசாசின் வல்லமையிலிருந்து அவரை விடுதலையாக்கும் அந்த அதிகாரத்தை நீங்கள் அவர் மீது செலுத்துங்கள் என்று கேட்கிறார் ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இந்த மேஜை என்னுடைய பிள்ளைகளுக்கானது இதில் உள்ள அப்பங்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கானது அது அவர்களுக்குரியது அதை எடுத்து உன்னுடைய பிள்ளைக்கு நான் கொடுக்க முடியாது இது ஒரு ஃபிகரெட்டிக்கலாக நீங்கள் அதை பார்க்கணும் ஒரு உருவாக பேச்சாக பார்க்குறோம் ஜீஸ் வாஸ் டாக்கிங் எ ப்ரெட் இயர் பட் ஷீ வாஸ் ஆஸ்கிங் ஏ ஹீலிங் அவள் சுகத்தை கேட்கிறாள் இவர் அப்பத்தை குறித்து பேசுகிறார் என் அன்பு சகோதரே யோவான் ஆறாம் அதிகாரம் ஐந் முப்பத்தி ஐந்தாவது வருஷத்தில் நான் படிக்கிறோம் ஜீவ அப்பம் நானே இயேசு மனிதர்களின் நித்திய வாழ்வுக்கான இருக்கிறார் அந்த அப்பத்தை நீங்கள் கேட்டால் அவர் உங்களுக்கு கொடுப்பார் ஆனால் அந்த ஸ்திரீயின் இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வருகிறார் நான் இஸ்ரேவேலுக்காக முதலில் வந்தேன் யூதர்களை ரட்சிப்பதற்காக வந்தேன் யூதர்களுக்கு பிறகு கிரேக்கர்கள் கிரேக்கர்களுக்கு பிறகு எல்லா பிரஜாதிகள் அப்படிதான் அந்த பைபிள் முழுவதும் புதிய ஏற்பாட்டில் நம்ம படிக்கிறோம் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் என்று தான் எப்போதும் நம்ம படிக்கிறோம் ஆக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இன்னும் என்னுடைய வேலை நான் முடிக்கவில்லை இந்த யூதர்களை நான் மாற்றி கொண்டிருக்கிறேன் நீ ஒரு பிரஜாதிய பெண் உனக்கு செய்ய வேண்டிய கடமை செய்வதற்கு இது நேரம் இல்லை என்பது போல சொல்கிறார் ஆனால் அந்த பெண் மிக உற்சாகமான ஒரு கருத்தை சொல்கிறார் ஒரு தாழ்மையான ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்த பதிலை சொல்கிறார் என்ன சொல்கிறார் மெய்தான் ஆண்டவரே நீங்கள் சொல்வது உண்மைதான் இந்த மேஜின் மேல் உள்ள அப்பங்கள் பிள்ளைகளுடையது ஆனால் அந்த மேஜையில் சாப்பிடும்போது அந்த பிள்ளைகள் துளி துளியாக வீண் செய்கிற உணவு கீழே விழும் அந்த விழுகிற அந்த உணவை நாய்க்குட்டிகள் தின்னும் நான் ஒரு நாய்க்குட்டி போல அந்த விழுகிற துணிக்கியை எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா ஐயா நீங்கள் சொல்கிறீங்க நான் யூதருக்காக வந்தேன் அவர்களை விடுவிக்கும்படி வந்தேன் என்று சொல்கிறீர்கள் நான் ஒரு புரஜாதிய பெண் உம்முடைய ஆசீர்வாதம் சிறிதை நான் பெற்றுக்கொள்வேன் உங்கள் மேஜிலிருந்து விழுகிற துணிக்கைகளை பொறிக்கி தின்னும் ஒரு நாய்க்குட்டியைப் போல நான் இருக்கிறேன் அவள் தன்னை தாழ்த்தினாள் ஆவிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஷி கம்பர்டர் செல்ஃப் லைக் எ ஸ்மால் பப்பி ஒரு சின்ன நாய்க்குட்டியைப் போல தன்னை அவள் காண்பிக்கிறாள் என் அன்பு சகோதரர்களே மார்க் எழுதிய சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் லாஸு என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் படிக்கிறோம் அந்த ஐசுருவானுடைய மேசையில் அவன் திருப்தியாக சாப்பிட்டு விட்டு கீழே விழுதுகிற துணிக்கைக்காக லாசுரு அங்கே காத்திருந்தான் அவனோடு சேர்ந்து நாய்களும் அங்கே காத்திருந்தது அந்த நாய்கள் அந்த ஐசுருவானுடைய உணவை தின்றது மட்டுமல்ல லாசருனுடைய புண்ணில் இருந்த சீடையும் நக்கி கொண்டிருந்ததுதான் இந்த காட்சியை லூக்கா பதினாறு இருபத்தொன்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆக இந்த யூதர்களுடைய வீடுகளில் சிறிய நாய்க்குட்டிகள் வளர்ப்பது வழக்கமாக இருந்தது இந்த கிரேக்க ஸ்திரீ அதாவது அந்த தாய் என்ன சொல்கிறார் ஐயா நீங்கள் இந்த அப்பத்தை எடுத்து எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு சித்தமானால் விருப்பமானால் அந்த மேஜிலேருந்து கீழே விழுது பாருங்கள் அந்த ஸ்கிராம்ஸுன்னு சொல்லுவாங்க அந்த துணிக்கை அந்த துணிக்கையை நாங்கள் எடுத்துக்கூடாதா நான் ஒரு நாய்க்குட்டி ஐயா எனக்கு அது கிடைச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க என் அன்பு சகோதரனே இதுலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் நாம் ஒரு சிங்கத்தை போல கர்ஜிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு காண்டா மிருகத்தை போல கொம்பு உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வெறி கொண்ட ஓனாய் போல நாம் சீர வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாய்க்குட்டி போல நம்முடைய கண்களுக்கு முன்பாக விழுகிற ஒரு துணிக்கைக்காக காத்திருக்கிற மக்களாக இருந்தால் போதும் உன்னை நீ தாழ்த்தினால் போதும் உன்னுடைய உடலை வருத்தினால் போதும் அவருடைய பாதத்தில் விழுந்து விட்டால் போதும் அநேக சமயங்களில் எனக்கு கடவுளை என்ன செய்ய வேண்டும் என்ற கட்டளை நீங்கள் இடுவதை விட கடவுள் எனக்கு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்வது நியாயம் இன்ஸ்ட் ஆஃப் யூ கமேண்ட் காட் வாட் யூ மஸ்ட் டூ ஃபார் யூ இட் இஸ் பெட்டர் தட் யூ சுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் காட் கேன் டூ ஃபார் யூ இயேசு கிறிஸ்து கூட சொன்னார் என் சித்தம் அல்ல உம்முடிய சித்தம் ஆக கடவுது நாட் மை வில் பட் யுவர் வில் பி டன் என்று தான் இயேசுராக ஜவ்மன்னார் அதனாலே அன்பு சௌர்களே இந்த கிரேக்க ஸ்திரியானவள் கொடுத்த ஒரு பதில் இருண்ட வானிலே பளிச்சென்று மின்னும் ஒரு மின்னலை இருந்தது அவருடைய தாழ்மையை கண்டு ஆச்சரியப்பட்டார் அவருடைய விசுவாசத்தை குறித்து பூரித்து போனார் வாழ்க்கையின் விளிம்பில் துன்பத்தினுடைய முடிவில் வழி தெரியாத நிலையில் மரணத்தை நோக்கி இருக்கிறவர்களே குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்கிறவர்களே நோயினால் மூழ்கி இருக்கிறவர்களே சுவாச காற்று இல்லாமல் மறிக்கிற மக்களை பாவத்தில் முற்றிலும் அழுகின மக்களை இன்றைக்கு நாம் ஆண்டோடத்தில் திரும்பணும் அந்த பெண் என்ன சொன்னால் என்று கவனிங்கள் இருபத்தெட்டாவது வசனம் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் மேஜியின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகளின் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள் சகோதரே யாக்கோபு நாலாம் அதிகாரம் ஏழாம் வருஷத்தில் இப்படி படிக்கிறோம் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் காட் ரிசீஸ் த ப்ரௌட் பட் ஹீ கிவ்ஸ் த தம்பிள் என்ன சொன்னார் பார்த்தீங்களா ஐயா இந்த மேஜையிலிருந்து கீழே விழுகிற அந்த துணிக்கைகள் அந்த எச்சல்பட்ட உணவு நாய்க்குட்டிகள் தின்னுகிறது இல்லையா அது எனக்கு கிடைச்சா போதும் அந்த அளவுக்கு எனக்கு உதவி கிடைச்சா போதும் ஆண்டு விடத்தில் திரும்புவோமா அவருடைய வல்ல கருத்தண்டை திரும்புவோம்மா மேஜின் மேலே கையை வைத்து உணவு தட்டை பறிப்பதை விட ஆசிர்வாத தட்டின் கீழே விழுகிற துணிக்குக்காக காத்திருக்கிற ஒரு நாய்க்குட்டியைப் போல நம்மை தாழ்த்துவோமா இயேசு அவருடைய பேச்சை கேட்டு அவருடைய வார்த்தை கேட்டு ஆச்சரியப்பட்டார் பாருங்கள் இருபத்தொன்பதாம் அவசரம் அப்பொழுது அவர் நீ சொன்ன வார்த்தை நிமித்தம் போகலாம் பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார் இந்த கான்வர்சேஷனை பாருங்க நீ சொன்ன வார்த்தை நிமித்தம் என்ன வார்த்தை சொன்னால் ஐயா பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க பரவாயில்ல ஆனா பிள்ளைகள் சாப்பிட்டு கீழே போடுகிற அந்த துணிக்கைகள் அந்த தூசுகள் இறைத்து விடும் அந்த உணவு நாய்க்குட்டிகள் சாப்பிடும் இல்லையா அந்த அளவுக்கு எனக்கு ஆசீர்வாதம் இருந்தால் போதும் அப்படின்னு கேட்டால் பார்த்தீங்களா நீ கேட்டுக்கொண்ட அந்த வார்த்தை நிமித்தம் அந்த விசுவாசத்தை நிமித்தம் நீ போகலாம் உன் மகள் சுகமாயிருக்கிறாள் என்று சொன்னார் எவ்வளோ ஆச்சரியம் அப்போது அந்த பெண் ஐயா என் மகள் சுகமாயிருப்பதற்கு ஆதாரம் என்ன அடையாளம் என்ன அதை சொல்லுங்கள் அப்படியெல்லாம் அவள் கேட்கலை தன்னுடைய மகள் இருக்கிற வீட்டுக்கு அவள் திரும்பி போனாள் விசுவாசம் உள்ளவளாய் போனாள் அவள் திரும்பி போகும்போது மேசையின் மீது கீழே விடுகிற துணிக்கியை உண்கிறவளைப் போல கிரைஸ்ட் பீயிங் த பிரட் ஆஃப் லைஃப் ஏசு கிறிஸ்து தாமே ஜீவ அப்பமாக இருக்கிறார் அந்த அப்பத்தின் துளி அவளுடைய இறுதியத்தில் இருந்தது அவள் அதை புறப்பட்டு போனாள் அவள் அப்படி புறப்பட்டு போய் வீட்டுக்குள்ளே சேர்கிறாள் பாருங்கள் மார்க்கு ஏழாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் அவள் தன் வீட்டுக்கு பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இயேசு கிறிஸ்துவோட அந்த ஸ்திரீ முதலில் பேசுகிறாளே அப்பொழுது கையோடு அந்த பொண்ணை அவள் கூட்டிகிட்டு வரல அவள் வீட்டில் தான் இருந்தாள் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இன்றைக்கி இந்த ஆலயத்தில் தொழுது கொள்கிற நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்தாருக்காகவும் சொந்த பந்தங்களுக்காகவும் நீங்கள் வேண்டுதல் செய்யலாம் தேவன் சமீபத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல தூரத்தில் இருக்கிறவர்களுக்கும் தேவனாக இருக்கிறார் தேவன் உங்களுக்கு அருகில் இருக்கிறார் அவர் தூரத்தில் இருக்கிறவர்களுக்கு அருகில் இருக்கிறார் அவரால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சுகமாக்க முடியும் பொல்லாத ஆவி பிடித்திருந்த அந்த பெண் சொஸ்தமாகி கட்டிலில் படுத்திருந்தாள் ஆகவே இந்த காலையில் நீங்கள் ஏசு கிறிஸ்தனுடைய வார்த்தையின்படி உங்களை தாழ்த்தி அவருடைய பாதத்தில் விழுந்து மேஜிலிருந்து விழும் அந்த துணிக்கேக்காக காத்திருப்பீர்களானால் விருந்துக்கு அடைக்கப்பட்ட மக்களைப் போல ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் மெய்யாகவே இயேசு சொன்னார் இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொன்னார் காணாணிய ஸ்திரீக்கு மேஜில் இருந்த அப்பம் கிடைத்தது அவிதமாக உங்களுக்கும் இந்த ஆசிர்வாத அப்பம் உங்களுக்கு உண்டாகும் சுகமாக்கும் அப்பம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த அப்பம் இயேசுனுடைய மரணத்தின் வழியாக அவருடைய அடக்கத்தின் வழியாக அவருடைய உயிர்த்தெழுதலின் வழியாக பரிபூரணம் நிறைந்ததாக ஒரு ஈக்குவரிசாக ஒரு சாக்ரமெண்டாக ஒரு பரிசுத்த அப்பமாக ஒவ்வொரு கிறித்தவருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் வாரத்தின் முதல் நாளிலே நாம் திருப்பந்தியில் சேரும் போது அந்த அப்பத்தில் கை வைக்கும் போது அந்த அப்பம் நம்மை சுகமாக்கிறது நம்முடைய ஆத்மாவை சுகமாக்குறது நம்முடைய சரீரத்தையும் சுகமாக்குறது இந்த அப்பம் உங்களுக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்றைய நற்செய்தியை இங்கே நிறைவு செய்கிறேன் கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக பிரார்த்தனை செய்வோம் வருஷத்து நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே பிசாசு பிடித்த தன்னுடைய மகளுக்காக தன்னை ஒரு நாய்க்குட்டி அளவுக்கு தாழ்த்தின அந்த தாய் மேஜிலிருந்து விழும் துணுக்கிக்காக கேட்டது போல நாங்கள் மன்றாடுகிறோம் கெஞ்சுகிறோம் எங்கள் மருத்துவமனைகளில் இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அப்பா அம்மா எல்லாருக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவர்களுடைய தேவைக்காக கெஞ்சுகிறோம் இறங்கும் ஆண்டவரே அந்த துளிகளை எங்களுக்கு போதும் உது கிருபை எங்களுக்கு போதும் என்று அறிக்கை எடுகிறோம் இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறேன் பரிசுத்து நிறைந்தங்கள் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை உங்கள் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக ஆமேன் கர்த்தருடைய பந்தியலை பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம் பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே உங்களுடைய குமாரனாகி ஏசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது அப்பா நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே ஆமேன் அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் நாமும் கூட அவண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம் தேவன் இந்த ரசத்தை ஆசிர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம் இது வந்து ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தரும் குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பன் அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும் எங்களை தாழ்த்துகிறோம் இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும் இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே ஆமேன் தேவடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம் இதைத் தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம் தேவன் கொடுத்தவைகள் இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமாக சபையின் அறிவிப்புகள் வியாதிப்பட்டவர்களை நினைவு கொள்ளுங்கள் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொண்டோம் இந்த தொழுகையின் நிறைவு ஜபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் பிரலோகத்திலே வாசமாக இருக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே உங்களுடைய வாத்தினால் எங்களை சந்தித்ததற்காக நமக்கு ஸ்தோத்திரம் அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழா எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் நாங்கள் எதையுமே செய்ய முடியாது ஆனால் பரிசுத்தாவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பீராக வியாதி சுகமாக்கும் பலவீன்களை நீக்கும் பலவிதமான பாரங்கள் நின்று விடுதலை செய்யும் உம்முடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம் அவருடைய கிருபையினால் வாழ்கிறோம் உண்மையை கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே